ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு சூப்பரான ஒரு ஃபிஷ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஃபிஷ் கட்டிங்னே சேனல் வச்சுருக்காங்க. அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இது நம்ம காசு கொடுத்து வாங்கின மீனை ஒரு மூணு பேர் ஷேர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 12 கிலோ, அதாவது 11 கிலோ 400 கிராம் இருந்த இந்த பாறை மீனை, தேங்காய் பாறைன்னு சொல்லக்கூடிய இந்த மீனை ஒரு மூணு பேர், நீங்கள் 4 பேர் பங்கு போட்டால் எப்படி உங்களுக்கு ஸ்லைசஸ் கிடைக்கும், எந்த மாதிரி கட் பண்ணி வாங்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மீனை வந்து எந்த பீச்சில் வாங்கினாலுமே நீங்கள் பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டில் கொண்டு போய் நல்ல ஒரு ஃபிஷ் கட்டர்ட்டு கொடுத்து கட் பண்ணி வாங்கிக்கோங்க. வெட்ட தெரியாதவங்க கையில் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து மீன் அப்படியே ஸ்பாயில் ஆகிடும், நஞ்சு பிஞ்சு போயிடும். நல்ல ஒரு ஃபிஷ் கட்டர் தான் வந்து நல்ல பெரிய மீன்களை வெட்ட முடியும். அதனால் அது கேட்டு தெரிஞ்சிட்டு நீங்கள் போய் கட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா காசு கொடுத்து நம்ம மீன் வாங்கினதுக்கப்புறம் அது நல்ல ப்ராப்பரான ஸ்லைசஸாக நம்ம கையில் வந்தால் தான் கொடுத்த காசுக்கு வெறுத்து. இப்போ நம்ம கட் பண்ண போகிற இந்த மீனை வந்து நம்ம மூணு பேர் பங்கு போட்டுக்க போகிறோம். எப்படி? ஏன்னா அவங்க தராசெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க, அதாவது வெயிங் மிஷின் எதுவுமே இருக்காது. அவங்க வந்து ஒரு குத்து மதிப்பாக ஒரு மூணு ஸ்லைஸ் கட் பண்ணனா அது மூணு பங்காக போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவலாகவே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அது மூணு பங்காவோ நாலு பங்காவோ நீங்கள் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக உங்களுக்கு ஸ்லைசஸும் வெயிட்டும் சரி கரெக்டாக கிடச்சிரும். அதுதான், அதுவும் இல்லாமல் இந்த மீனை வந்து நீங்கள் பெரிய மீன்கள் வெட்டும்போது செதில்கள் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க, அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் மீன். இப்போ செதில்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக ஸ்லைஸ் பண்ணாங்க. நான் வந்து ஸ்லைஸ் தான் போட்டு கேட்டேன். ஏன்னா பாறை மீனை பொதுவாகவே வந்து குழம்பு துண்டு போட்டு எடுத்தால் தான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கும் அதே மாதிரி குழம்பு வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இவங்க வந்து முதுகு பகுதியை எனக்கு வந்து நல்லா வந்து ஃப்ரைக்கு ஏற்ற மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னதுனால நான் அந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே கட் பண்ணி வாங்கிட்டேன். வயிற்று பகுதியெல்லாம் நல்லா துண்டு போட்டு வாங்கிக்கிட்டேன். முதுகு பகுதி முழுவதுமே நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டோம். தலைப்பகுதி மட்டுமே வந்து நமக்கு வந்து ஒரு 1.5 கிலோ மீன் இருந்திருக்கும். மொத்தத்தில் நம்ம வாங்கின இந்த 11.5 கிலோ மீனில் நமக்கு வந்து வேஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 1.5 கிலோ போயிருக்கும். மீதி 10-10.5 கிலோ வந்து மீன் நமக்கு தாராளமாகவே வந்தது. இந்த மாதிரி மீன்கள் வாங்கும்போது நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஏன்னா பெரிய மீன்கள், தூண்டில் மீன்கள், பெரிய மீன்களில் ஒரு டேஸ்ட் இருக்கும். அதுவும் தூண்டில் மீனுக்குனே தனியாக ஒரு டேஸ்ட் இருக்குது. அது நீங்கள் வள மீனும் தூண்டில் மீனும் சின்ன வயசுலேருந்து நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா அந்த வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். இது தூண்டில் மீன் தான், நைட்டு வந்து அவங்க ஐஸில் வச்சுருந்தாங்க, நம்ம காலையில் போய் வாங்கியிருந்தோம். வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிலோ வந்து 400 ரூபா போட்டு வாங்கியிருந்தோம். ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன். நிறைய பேர் நம்பரும் கேட்டிங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து 2 நம்பர் இருக்குது, ரெண்டுமே நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மீனோட துண்டுகள் உங்களுக்கு எவ்வளோ நிறைய வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து வீடியோ முழுதும் பாருங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு பொறுமை இல்லைன்னா கடைசியில் நான் காமிச்சிருக்கேன் எனக்குன்னு வாங்கிட்டு வந்த ஒரே ஒரு ஒரு அதாவது ஒரு பங்கு மீனில் எத்தனை ஸ்லைசஸ் இருக்குன்றதையும் வீட்டில் வந்து நான் வந்து ட்ரேயில் வச்சு காமிச்சிருக்கேன். அது கடைசியில் இருக்குது, நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்கணும். கடைசியில் கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம். பாறை மீன் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா விதமான ட்ரெடிஷ்னல் ரெசிப்பிக்கும், நம்மளுடைய ஃப்ரை, பெப்பர் ஃப்ரை, அதே மாதிரி கறி, அதே மாதிரி வந்து குழம்பு, எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும். அவியல் அந்த மாதிரி அதாவது ஸ்டூன்னு சொல்லுவாங்களே அந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். கவுச்சி கொஞ்சம் கம்மியான மீன் தான், அதாவது ரொம்ப கவுச்சி ஸ்மெல் இருக்காது அப்படின்னு சொல்ல மாட்டேன். பாறை மீனை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவுச்சி இருக்கும், நல்ல ஒரு ருசியான மீன், ஆனால் ரொம்ப கவுச்சி இருக்காது. நம்ம கரெக்டான மசாலா போட்டு பக்குவமாக வச்சோம் அப்படின்னா கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் வைக்கலாம். ஆனால் தலை குழம்பு நம்ம எப்படி வச்சாலும் மீனோட மனம் 2 நாளைக்கு வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது பாறைக்கே உள்ள ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏன்னா தலைக்கறி பாறையில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நல்ல காரசாரமாக வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இவங்க ஸ்லைஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போதே பக்கத்தில் பார்த்திங்கன்னா அவங்க தலையை கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமா சேர்ந்து தான் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் நமக்கு வேலையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி மீன்கள்லாம் வாங்கிட்டு வரும்போது நான் சொல்லுவேன், இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நமக்கு மீன் கிடைக்குதுன்னா தாராளமாக ஒரு 2 வாரம் 3 வாரம் தாராளமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன் 1 மாதம் கூட ஸ்டோர் பண்ணால் கூட அந்த மீன் வந்து நல்ல ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, நல்ல ஃப்ரீசர் அப்படின்னா வந்து நீங்கள் 1 மந்த்துக்கு கூட தாராளமாக ஸ்டோர் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஆனால் தலைப்பகுதி எப்போவுமே நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக குழம்பு வச்சோ சாப்பிட்ருங்க. ஏன்னா வந்து தலைப்பகுதியை நீங்கள் வந்து ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் வந்து அது வந்து அதனுடைய டேஸ்ட் குறைய ஆரம்பிச்சிரும். அதனால் தலைப்பகுதி எந்த மீனாக இருந்தாலுமே நீங்கள் தலைப்பகுதியை வந்து ஒரு 2-3 நாளில் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுறீங்க, நிறைய அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃப்ரீஸ் பண்ணுறீங்கன்னா 2-3 நாளில் நீங்கள் காலி பண்ணிடுங்க. மற்றபடி ஸ்லைசஸ்லாம், அதுவும் இந்த மாதிரி போன் இல்லாத ஸ்லைசஸ்லாம் தாராளமாக நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா 1 மந்த் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். அப்படியே டேஸ்ட் மாறாமல் இருக்கும் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அந்த மாதிரி நான் லாங்காகவே எப்போவுமே ஃப்ரீஸ் பண்ணி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கெட்டு போன மீனை அன்றைக்கு போய் கடையில் போய் வாங்குறதை விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீனை நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்கள் தேவைக்கு எடுத்துக்கலாம். அந்த பக்கம் தலை வெட்டுப்பட்டுருக்கு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதனுடைய ஸ்லைசஸ் போட்டுட்ருக்காங்க. சூப்பராக நமக்கு வந்து மீன் ஸ்லைசஸ்லாம் விழுந்துட்டுருக்குது.
பார்க்குறதுக்கே அப்படியே சாப்பிடணும் போல் தோணுது. அப்படியே வந்து அந்த இடத்துல ஃப்ரை பண்ணி கொடுத்தா சூப்பராக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிஸோ ஷேர் பண்ணி வாங்குறீங்கன்னா நீங்கள் தாராளமாக பாலவாக்கம் போகலாம். நீங்கள் வந்து நான் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் ஃபோன் முந்தினாலே ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க, இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டு, இல்லை எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எடுத்து கூட வைப்பாங்க. நீங்கள் ரெண்டு மூணு தடவை போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பழகிடும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தூண்டில் மீன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மீன் தான் அதிகமாக வரும். வஞ்சிரம், பாறை மீன், இந்த ரெண்டு தான் அதிகமாக வரும். கடல் விரால் மீன் வரும். பிறகு மற்ற மீன்கள்லாம் கொஞ்சம் குறைவாக தான் வரும். அதனால் நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போ வஞ்சிரமும் பிடிக்கும் பாறையும் பிடிக்குன்னா நீங்கள் எப்போவுமே வந்து உங்களுக்கு இன்னொரு ரெண்டு மாதத்துக்கு மார்ச் தொடக்கம் வரைக்கும் உங்களுக்கு வந்து மீன்கள்லாம் விலை இந்த ரேட்லேயே இருக்கும். மார்ச் முடிஞ்சிருது, மார்ச் மிடில் ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு மீனோட வரத்துகளும் குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த பெரிய மீன்கள்லாம் சாப்பிட கிடைக்காது. இனிமேல் அடுத்த நவம்பர் வரைக்கும் அக்டோபர் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் நீங்கள் சாப்பிட ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த பொங்கல் முடிஞ்சு வந்து நீங்கள் தாராளமாகவே போய் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைசஸ் போடும்போது குழம்புல போட்டாலாம் கரைஞ்சி போகுமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இந்த மாதிரி ஸ்லைசஸ் வந்து பாறை மீனை பொறுத்தளவுக்கு நல்லா தின்னாக ஸ்லைசஸ் போட்டால் கூட வந்து ரொம்ப தின்னாக போட மாட்டாங்க. வஞ்சிரம் அளவுக்கு தின்னாக போட மாட்டாங்க. ஓரளவுக்கு ரெண்டு வஞ்சிரம் ஸ்லைசஸ் ஏற்ற மாதிரி ஒரு திக்னஸ் இருக்கும். ஒரு ஒரு இன்ச்சி சைஸுக்கு திக்னஸ்க்கு தான் அந்த பாறை மீனை ஸ்லைசஸ் போட்டு கொடுத்தாங்க. இதை நம்ம ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி கூட நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனால் நல்ல பெரிய மீனாக இருக்குதுல்ல, அதனால் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி கூட நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் தலை பீஸ் எவ்வளோ விழுந்துட்டுருக்கு பாருங்கள், அதுவே வந்து 1.5 கிலோவுக்கு மேலே இருக்கும். இதையுமே நான் வந்து ரெண்டு பங்காக வச்சு வாங்கிக்கிட்டேன், ரெண்டு பேருக்கு வேணும் அப்படின்றதுனால. மற்றபடி மற்ற துண்டுகளை வந்து நான் வந்து 3 பங்காக வச்சு வாங்கிக்கிட்டேன். நம்ம வீட்டுக்கு போன பிறகு சொன்ன மாதிரி காமிக்கிறேன், தட்டில் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு எத்தனை ஸ்லைசஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இதில் சொல்ல வேண்டிய தகவல் இது தான். நீங்கள் வந்து பாலவாக்கம் பீச் போனீங்கன்னா கண்டிப்பாக நான் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் முந்தின நாள் காண்டாக்ட் பண்ணி போய்க்கோங்க. இப்போ பாருங்க ஸ்லைசஸ் எவ்வளோ நீட்டாக நிதானமாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. அது பார்க்குறதுக்கே வந்து என்னமோ வந்து மீன் துண்டு மாதிரியே இல்லை, நல்ல அல்வா துண்டு போட்டு வச்ச மாதிரி இருக்குது. பாறை துண்டுலாம் இப்படி ஒரு ஸ்லைசஸ் போட முடியும் நான் இன்றைக்கு தான் பார்த்துருக்கேன். ஏன்னா எப்போவுமே வந்து இந்த வயிற்று பகுதியை வெட்டக்கூடிய துண்டுகள் மாதிரி தான் நான் கட் பண்ணி வாங்கியிருக்கேன். அதை குழம்புக்கு போடக்கூடிய துண்டுகள் மாதிரி தான் கட் பண்ணி வாங்கியிருக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஸ்லைசஸ் போட்டு வாங்கியிருக்கிறேன், அதனால தான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதையும் ரெண்டு நிறைய பேர் வந்து சில கேள்விகள் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நான் வந்து ஏற்கனவே அதுக்கெலாம் பதில் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து விலை குறைஞ்ச மீன் வந்து ஃபிஷ் ஃபிங்கருக்கெலாம் வாங்கணும் அப்படின்னா வந்து தோல் பாறை மீன், அதே மாதிரி வந்து பர்லா மீன், இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். இதெல்லாம் பற்றி ஒவ்வொரு மீன்களும் போட்டிருக்கும்போது அந்த மீன்லேயே நான் சொல்லியிருப்பேன். ஒரு மீனை பற்றின தகவல் சொல்லும்போது அதிலே வந்து என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். இப்போ இது பாறை மீன் வெட்டுறாங்க, இந்த தேங்காய் பாறை மீனில் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ரெசிபி, அதாவது நம்மளுடைய குழம்பு வகைகள், அதே மாதிரி ஃப்ரை, இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். தந்தூரி பண்ணுறது கூட நல்லாயிருக்கும் பாறை மீன் வந்து, ஏன்னா இதில் நடுமுள் தான், நல்ல ஃப்ரெஷ்ஷியாக இருக்கக்கூடிய மீன். இதெல்லாம் தந்தூரி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி வேக வச்சு கட்லெட் பண்ணுறதுக்கு எல்லா வகையான மீனுமே சூட் ஆகும். இந்த மீன் அந்த மீன்லாம் நம்ம சொல்ல முடியாது, முள் இல்லாத மீன் எல்லா மீனுமே பண்ணலாம். நீங்கள் ஐஸில் வச்ச மீன் சாப்பிட்ருக்குறீங்க, ஐஸில் வைக்காத மீன் சாப்பிட்ருக்குறீங்க, அதே போல் ஃப்ரெஷ்ஷாக வலையில் கிடச்ச மீன் சாப்பிட்ருக்குறீங்க, ஒரு துண்டில் மீன் சாப்பிட்ருக்குறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து மீனோட ருசியோட வித்தியாசங்கள் தெரியும். நீங்கள் அதனால் நீங்கள் வந்து ஒரே இடத்துல மீன் வாங்காமல் இந்த மாதிரி நீங்கள் பீச்சுக்கெல்லாம் போய் மீன் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். நம்ம காசிமேடு மார்க்கெட்டில் போய் அங்கே கொஞ்சம் ஐஸ் மீன் தான் கிடைக்கும், ஆனால் பெரிய போட்லாம் போகிறதுனால ஐஸ் இல்லாத மீனும் சின்ன போட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. உண்மையை சொல்லணும்னா நான் இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே இங்கெல்லாம் போய் நான் மீன் வாங்கினதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் காசிமேடு, மெரினா பீச்சில் இருக்கக்கூடிய அந்த பட்டினப்பாக்கம் மீன் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வானகரம் மீன் மார்க்கெட், இந்த 3 மார்க்கெட்டில் மட்டும்தான் நான் மீன் வாங்கியிருக்கிறேன். அதுவும் காசிமேடுக்கெலாம் கூட நான் அதிகம் போக மாட்டேன். நான் போகிறது ஃபஸ்ட்டு பிகினிங் வீடியோலாம் பார்த்திங்கன்னா தெரியும், பட்டினப்பாக்கம் தான் போவேன், வானகரம் போவேன். இந்த ரெண்டு இடத்துல தான் நான் மீனே வாங்கிட்டு இருந்தேன். எப்போ நான் வந்து ஒரு சேனல்னு ஆரம்பித்து அதில் வந்து மீனை பற்றி தகவல் சொல்லணும்னு ஆரம்பித்தோம், அப்போ தான் வந்து சரி ஓகே மற்ற இடங்களில் என்ன மீன் கிடைக்குது அப்படின்றத நான் தேட ஆரம்பித்தேன். அப்படி பார்க்கும்போது தான் எனக்கும் வந்து எல்லா வகையான வெரைட்டி மீன்களும் கிடைக்குது. அதுவும் இல்லாமல் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட வகைகள் மீன்கள் மட்டும்தான் நான் சாப்பிட்ருக்கேன், சாப்பிடவும் செய்வேன். நீங்கள்லாம் சொல்லி சொல்லி தான் நான் வந்து நிறைய மீன்களை நானும் ருசி பண்ணிகிட்ருக்கேன், டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா வகையான மீன்களும் ஏன்னா நீங்கள் சொல்லும்போது தான் இந்த மீனை ட்ரை பண்ணுங்கள், அந்த மீனுங்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லும்போது நானும் அந்த மீன்களெல்லாம் டேஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம், எனக்கு தெரிஞ்ச தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை நீங்களும் நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க. அதுவும் இல்லாமல் இந்த சேனல் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்ற ஃபீட்பேக்கையும் நிறைய பேர் கொடுத்துட்ருக்குறீங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து தொடர்ந்து இப்போ நல்லாவே போயிட்டுருக்குது. நான் தான் அதிகமாக வீடியோ போடுறதில்ல, இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக வீடியோக்கள் போட ட்ரை பண்ணுறேன்.
ஏன்னா வந்து மீன் அப்படிங்கும்போது வந்து நான் வந்து மார்க்கெட்டுக்கு போனால் தான் எனக்கு வீடியோ கிடைக்கும். நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக மார்க்கெட் போகிறது கிடையாது, உங்களுக்கு தெரியும். எனக்கு மீன் வாங்குறதுக்காக தான் நான் மார்க்கெட் போகிறேன். டெய்லி போய் நான் மீனை வாங்கிட்டு வந்துட்டு இருக்க முடியாது, ஏன்னா மற்ற வேலைகள்லாம் இருக்கிறதுனால தான் நான் ரெண்டு வாரத்துக்கு ஒரு நேரம் போய் நான் மீன் வாங்குகிறேன். அதனால் எனக்கு கண்டென்ட் கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும். மீனை பற்றின தகவல்கள் நான் நிறைய கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஆனால் ரெசிபி வீடியோ யாருமே பார்க்குறது இல்லை அப்படின்றதுனால நான் இப்போ கொடுக்கறது இல்லை. கண்டிப்பாக ரெசிபி வீடியோவுக்கும் நீங்கள் வந்து வியூஸ் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஏன்னா அதுவுமே உங்களுக்கெல்லாம் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ பெரிய மீனில் வாங்கி நான் ஒரே ரெசிபி செஞ்சு சாப்பிட்றது கிடையாது. நான் ஒரு ஃப்ரையாக இருந்தால் இந்த மீனில் வந்து கண்டிப்பாக வந்து நான் ஒரு அஞ்சாறு வெரைட்டி ஃப்ரைஸ் நான் இதில் வந்து ட்ரை பண்ணுவேன். எல்லா ஃப்ரைமே நல்லாயிருக்கும்னு சொல்ல முடியாது. நான் ஒரு ஆறேழு வெரைட்டிஸ் நான் ட்ரை பண்ணுறேன்னா ஒரு நாலஞ்சு வெரைட்டிஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அந்த ரெசிபிகள் எல்லாமே நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண முடியும். நீங்கள் பார்த்தா தான் பண்ண முடியும். அதனால தான் நான் இப்போதைக்கு கொடுக்காமல் வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக நான் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன். ரெசிபி வீடியோ எப்போ உங்களுக்கு வந்து தேவைப்படுதோ அப்போ நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன். இங்கே பாருங்கள், இப்போ வெட்டிகிட்ருக்கிறது வயிற்று பகுதி. வயிற்று பகுதி எப்போவுமே துண்டு தான் போடுவாங்க, குழம்பு துண்டு தான் போடுவாங்க. அது ஃப்ரையை விட குழம்புக்கு தான் நல்லாயிருக்கும். அதே போல் அவியல் வைக்கிறதுக்கு ஸ்டூன்னு சொல்லுவாங்கள்ல, சும்மா வேக வச்சு தேங்காய் பால் விட்டு லெமன் ஜூஸ் விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நம்மளுடைய சேனலில் இருக்குது பாறை அவியல்னு கொடுத்தீங்கனாலே வரும். அதே போல் மீனோட பேரோடே நான் வந்து குழம்புலாம் கொடுத்துருப்பேன். அயலை மீன் குழம்பு, பாறை மீன் குழம்பு, வாவல் மீன் குழம்புன்னு கொடுத்துருப்பேன். அதுவும் ஒவ்வொரு ஸ்டைலில், நம்ம கேரளா ஸ்டைலாக இருக்கலாம், கோவா ஸ்டைலாக இருக்கலாம், கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு குழம்புமே ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். மீன் குழம்புனாலே ஒரே டேஸ்ட்டில் இப்படி தான் இருக்கும். வெறும் வெங்காயம் தக்காளியை வதக்கி நல்லா புளியை ஊற்றி புளிக்குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டா தான் மீன் குழம்பு அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு மீனுக்கும் ருசி மாறும். அதே போல் அந்த மீனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வெங்காயம் தக்காளி சேர்க்கணும். சில குழம்புக்கு வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சி சேர்த்துருப்போம், வெங்காயம் தக்காளி அப்படியே போட்டிருப்போம். அல்லது சில குழம்புக்கு வெங்காயம் தக்காளியை வதக்கி மசாலாவாக அரைச்சி சேர்த்துருப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். அந்த வித்தியாசங்களோடு சேர்ந்து அந்த மீன் குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இப்போ அந்த சேனல் பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு எனக்கு தெரியுது. இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து எல்லா மீன் துண்டுகளையுமே வெட்டி முடிச்சிட்டாங்க. நல்லா மூணு பிளேட் நிறைய வந்திருக்கு. ஒவ்வொரு பிளேட்டில் இருக்க மீனும் தாராளமாக 2.5 கிலோ 3 கிலோ வந்திருக்கும். தலை துண்டு ஒரு 1.5 கிலோ அப்படின்னா 10 10.5 கிலோ 10.5 கிலோ வரைக்கும் நமக்கு வந்து மீன் வந்திருக்குது. இதுதான் நம்ம வெட்டின அன்றைக்கு வாங்கின மீனோட அளவு. இப்படி தான் பங்கு போட்டு கொடுப்பாங்க. எடை போட்டுலாம் கொடுக்க மாட்டாங்க. வெட்ட வெட்ட 2 பீஸாக ஒவ்வொரு தட்டில் தூக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் நீங்கள் 4 கூறாக கேட்டாலும் சரி, 5 பேர் போய் கேட்டாலும் சரி, இந்த மாதிரி தான் பங்கு போட்டு கொடுப்பாங்க. ஆனால் எத்தனை பங்காக நீங்கள் கொடுத்தாலும் அத்தனை பங்குக்கு அவங்க சரியான அளவாக தான் கட் பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு அது வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சொன்ன மாதிரி இந்த மார்ச் மிட் வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த பெரிய மீன்கள், தூண்டில் மீன்கள்லாம் இந்த ரேட்டுக்கு கிடைக்கும். இதே பாறை மீன் மார்ச் மாதம் தாண்டிடுச்சு, ஏப்ரல் மாதம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக 600 ரூபாய் 700 ரூபாய் இல்லாமல் அவங்க வந்து கிலோ நமக்கு போட்டு தரமாட்டாங்க. ஏன்னா அப்போ வரத்து கம்மியாயிடும். அவங்க கொடுக்குற டைமுக்கு போடுற அந்த வேலைக்கு உள்ள இதை வந்து இந்த மீனில் வச்சு தான் நமக்கு விற்பாங்க. இப்போ மீன்கள் வரத்து வர்றதுனால நமக்கு இந்த 400 ரூபாய் ரேட்டுக்கு இந்த பாறை மீன் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு. இது வெறும் ஃபிஷ் கட்டிங் வீடியோ கிடையாது. அதனால தான் நான் ஃபுல்லாக மேக்ஸிமம் எவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். இங்கே பாருங்கள், இதுதான் ஒரு பங்கில் இருந்த மீன். இத்தனை துண்டுகள் வந்து இந்த 3 கிலோ மீனில், தலைப்பகுதி இல்லை, தலைப்பகுதியை நான் ரெண்டாக வச்சு வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்திருந்தேன். அதை நான் ஃபோட்டோ எடுக்கலை, மறந்துருச்சு. எனக்கு வந்ததுமே தலையை தான் நான் குழம்பு வச்சேன். பாதி தலையை போட்டு குழம்பு வச்சுட்டேன். துண்டு அதுக்கப்புறம் எடுத்து இதில் ஃப்ரை பண்ணேன். இதில் ஜஸ்ட் ஒரு 4 ஸ்லைஸ் எடுத்து ரெண்டாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணாலே எங்கள் 4 பேருக்கும் தாராளமாக போதுமாக இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தது அப்படின்னா ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.